பிலீவ் அஸ் எஸ் என்னுடைய வீடியோஸை கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு நான் நம்பி வந்திருக்கிற அத்தனை பேத்துக்கும் ஹாய் ஹலோ. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 22nd நம்ம தளபதி பர்த்டே, அதுக்கு உங்களுடைய ரீல்ஸோ இல்லை டப் ஸ்மாஷோ இல்லை நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு வீடியோ வந்து நீங்கள் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க இல்லை மெயிலுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை நம்ம சேனலில் போடுறதுக்கு தயாராக இருக்கும். டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம், இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அந்த G7 சப்மிட் பத்தி தான். இந்த G7 சப்மிட் சாட்டர்டே சண்டே அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு இந்த ரெண்டு நாளா வந்து நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல நிறைய கேட்டிருப்போம், அதுக்குள்ள வந்துகிட்டே இருந்திருக்கும். இல்ல அப்படின்னாலும் இன்னைக்கு இந்த G7 பத்தி நம்ம இன்னைக்கு முழுசாவே பாத்துருவோமே. வாட் இஸ் G7 சப்மிட்? G7 சப்மிட்னா என்ன அப்படின்னா, G7 இஸ் அ குரூப் ஆஃப் 7 கண்ட்ரிஸ், 7 நாடுகள் ஒன்னா ஐக்கியமா இருக்கிற ஒரு குரூப்பா இருக்கிறதுக்கு பேரு தான் G7 அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாட்டாங்கிற அந்த மாதிரியான ஒரு பெரிய அசோசியேஷன்ஸாக இல்லைனாலும் கூட இவங்க வந்து ஒரு உலகளாவிய இருக்கிற ஒரு 7 நாடுகள். முக்கியமா சொல்ற அந்த 7 நாடுகள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். US, UK, கனடா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, இந்த 7 கண்ட்ரி தான் வந்து அவங்களுடைய அந்த G7 சப்மிட்டுக்கு இந்தியாவையும் வந்து ஆட் பண்றதாக பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தின அது ஏன் அப்படிங்கறத வந்து நான் கடைசியா சொல்றேன். இப்படி 7 நாடுகள் சேர்ந்தது. இந்த 7 நாடுகள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல நாட்டா மாதிரியான ஒரு பெரிய நிறுவனமா இல்ல, இவங்களுக்குன்னு இந்த அசோசியேஷன் அப்படின்ட்டு வந்து ஒரு பெர்மனன்ட் மெம்பர்ஸ், அஃபீஷியல்ஸ், செக்ரட்டரிஸ் அந்த மாதிரியான யாருமே இல்லைனாலும் கூட இதுல ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த டிசிஷன்ஸ்ங்கிறது இந்த 7 பேர், இந்த 7 அஃபீஷியல் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 7 அஃபீஷியல்களும் சேர்ந்து ஓகேப்பா அப்படின்னா அந்த டிசிஷன் வந்து ஓகே சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து இந்த G7 இந்த ஆர்கனைசேஷன், இந்த குரூப் பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ நடக்கிறது எத்தனாவது அப்படின்னா, இப்போ நடக்கிறது வந்து 47th G7 மீட்டர். இதுக்கு முன்னாடி 2020 வந்து கோவிட் ப்ராப்ளம் நடக்கல, இதுக்கு முன்னாடி 2019 வந்து அந்த டைம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அந்த அவர் தலைமையில வந்து நடந்துச்சு. இந்த வருஷம் வந்து த்ரூ விர்ச்சுவலா வந்து ஆன்லைன் மோட்ல தான் நடந்துச்சு, ஏன்னா ஒருத்தர் போகிக்க முடியாத சூழ்நிலையில இப்போ இருக்கிறோம். அதனால வந்து விர்ச்சுவலா தான் வந்து ஒரு ஒரு கண்ட்ரீஸ்லயே பண்ணாங்க. இந்த டைம் ஸ்பெஷல் இன்வைட்டியாக இந்தியாவையும் அதனோட சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியாவையும் வந்து இந்த G7 மீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் இவங்களுக்குன்னு நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி மெம்பர்ஸே வந்து 7 பேர் தான் இருக்காங்க. இது எதன் அடிப்படையில் இந்த 7 பேர் வாட்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இவங்களுடைய அந்த ஆனுவல் சப்மிட்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் கிட்ட நடக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் கூப்பிட்டுருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட அந்த ஆனுவல் சப்மிட் நடக்கும். அதுதான் வந்து இந்த வருஷமும் நடந்திருக்கு. அண்ட் தென் அவங்களுடைய நம்ம கேட்ட மாதிரி அந்த 7 நாடுகள் எதன் அடிப்படையில் அப்படின்னா அந்த GDPன்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஒரு நாட்டில் ஒரு ரீஜியன் ஆஃப் ஒரு பகுதியில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோடதுல வந்து வேல்யூ ஆடடாக ப்ராடக்ட்ஸில் ஏறிட்டே இருக்கும். அப்போ அவங்களுடைய க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுதான் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அவங்க ப்ராடக்டில் அந்த அதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வேல்யூ இருந்திருக்கு, கூடிகிட்டே போகுது அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க அது எக்ஸ்போர்ட்டிங் பண்ணும்பொழுது. ஸோ இந்த நாடுகளில் வந்து அந்த எக்ஸ்போர்ட்டிங் ஆகட்டும் அந்த GDPங்கிறது அதிகமாக இருக்குது. இதில் 40% ஆஃப் அந்த GDPயை வந்து கன்சிடர் பண்ணி இந்த 7 நாடுகள், அது போக வந்து 10% ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன் பற்றின டிஸ்கஷனும் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து கொண்டு போகலாம், இன்னும் அடுத்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் அவங்களுக்கான அந்த வழிவகையை செய்கிறதும் வந்து இந்த G7 மீட், இந்த G7 குரூப்புடைய ஒரு அல்டிமேட் கோலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய அஜெண்டா, இவங்க எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நாம் சொன்ன மாதிரி 1980s முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் பாலிசி, அந்த பாலிசி எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த எக்கனாமிக் எப்படி வந்து க்ரோத் பண்ணிக்கலாம், எப்படி வந்து அடுத்த டெவலப்மெண்ட்டு கொண்டு போகலான்னு பார்த்தாங்க. அண்ட் தென் 1980s அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபாரின் பாலிசி ஆகட்டும், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ளேயான அந்த பார்டர் பிரச்சனையாகட்டும், கரன்சி பிரச்சனையாகட்டும், அது போக வந்து ஃப்ரீடம், எஜுகேஷன், அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த G7 வந்து கூட நிற்கும், அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோ அந்த வகையில வந்து இந்த G7 2021ல அவங்களுடைய கீ பாயிண்ட்ஸ் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவை ஸ்பெஷல் இன்வைட்டிஸா வந்து இன்வைட் பண்ணதுக்கே ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டாங்க, இந்தியா வந்து ஜாயின் பண்ணிடுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மெசஸிவான ஒரு பெரிய கண்ட்ரிகள் இருக்கிற இடத்துல வந்து இந்தியா மாதிரியான ஒரு டெவலப்பிங் நேஷன் அண்ட் ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு நேஷன் வந்து உள்ள வருது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷமாக இருக்கு. இது வந்து ஜாயின் பண்ணணும், நம்ம இந்தியாவும் வந்து G7 வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ரெக்வஸ்ட், ஒரு வேண்டுகோளாகவே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா அதில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஆகட்டும், அவங்களுடைய ரைட்ஸை வந்து அவங்க சொல்வதாகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம இந்தியா வந்து அதை வந்து முன்னிறுத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிட் ப்ராப்ளத்துக்கு
வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து கன்சியூமர்ஸ் அதை போட்டுக்கிற கன்சியூமர் பேஷன்ஸ் ஆகட்டும் இல்லை அதை தயாரிக்கிற மேனுஃபேக்சர் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உண்டான ஒரு சரியான ஒரு கனெக்ஷன் இருக்கணும், அவங்க எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து இந்த மேனுஃபேக்சர் கொடுக்கணும். இது வந்து ஒரு குளோபலைஸ்டாக ஒரு உலகத்திற்கே தேவையான ஒரு வேக்சினேஷனாக உலகம் முழுக்க வந்து ஒன்றா நின்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரும் அப்படிங்கிறது வந்து மோடி ஜி வந்து இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. அது போக வந்து பிரிட்டிஷ் மினிஸ்ட்ரிஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சின்ன அண்ட் வேர்ல்ட்ஸ்லேயே ரொம்ப பூரஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை வந்து மேம்படுத்தும் வகையிலையும் அவங்களுடைய அந்த நாட்டை வந்து கிளீன் அண்டு கிரீன் எனர்ஜியாக வச்சுக்கணும் அதுக்கான நம்ம வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து சைனாவும் வந்து நம்மளோட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதே ஒரு ரெக்வஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பல சப்மிட் வந்து அங்கே நடந்திருக்கு. ஹோப் ஒரு ஃபுல்ஃபில்டான G7 சப்மிட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேங்கிற நம்பிக்கையோடு உங்களை வந்து விடைபெறது நான் உங்களின் ஒருவன் மகாவிஷ்ணு. ஸ்டேட் டியூன்ட் வித் வைஸ் விஷ்ணு சேனல். நிறையா வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இருக்குது. அது போக அந்த 22nd மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாடா வாய் சி யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.